நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் சிரிப்பு வாயுவினை பயன்படுத்த தடை. பிரித்தானியாவில் லாஃபிங் எனும் சிரிப்பு வாயுவினை விற்பனை செய்வதற்கும் வாய்த்திருப்பதற்கும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட உள்ளது. இந்த தடை நாட்டில் அதிகரித்து வரும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டின் போதைப்பொருள் துஷ்பிரயோக சட்டங்களை திருத்துவதற்கான திட்டத்தை பிரித்தானிய அமைச்சர்கள் முன்மொழிந்துள்ளனர். மாலியிலிருந்து வெளியேறும் பிரான்ஸ் இராணுவம். வடக்கு ஆப்பிரிக்க நாடான மாலியிலிருந்து பிரான்ஸ் இராணுவம் வெளியேறவுள்ளது. உள்நாட்டு யுத்தத்தில் பங்கேற்றுள்ள பிரான்ஸ் இராணுவத்தினர் வரும் ஒரு மாத காலத்துக்குள் அங்கிருந்து வெளியேற தீர்மானித்துள்ளதாக பிரான்ஸ் இராணுவ அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரானிய வீராங்கனையினை நேரில் சந்தித்த ஸ்பெயின் பிரதமர். ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றுள்ள ஈரானிய வீராங்கனை சாரா அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோவை நேரில் சந்தித்துள்ளார். ஈரான் நாட்டைச் சேர்ந்த செஸ் விளையாட்டு வீராங்கனை சாரா கடந்த டிசம்பர் மாதம் கஜகஸ்தானில் நடந்த செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஹிஜாப் இன்றி விளையாடியமைக்கு ஈரான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. அத்துடன் நாட்டுக்குள் நுழையக்கூடாது என்றும் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டன. இந்நிலையில் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன பிரித்தானிய நடிகரை தேடும் பணி மீண்டும் ஆரம்பம். அமெரிக்காவில் காணாமல் போன பிரித்தானிய நடிகர் ஜூலியன் அசான்ஸை தேடும் பணியினை மீண்டும் தொடங்கியுள்ளதாக கலிபோர்னிய போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க மாநிலம் கொடிய புயல்களால் தாக்கப்பட்டதால் மீண்டும் 65 வயதான ஜூலியன் அசான்ஸை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக ஆயுதங்கள் இன்றி தவிக்கும் உக்ரைன், அச்சம் வெளியிட்டுள்ள ஜெலன்ஸ்கி. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் கூடுதல் ஆயுதங்களுக்கு உக்ரைன் வேண்டுகோள் விடுத்துள்ளது. போர் விமானங்களும் நெடுந்தொலைவு ஏவுகணைகளும் தேவைப்படுவதாக உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார். ஐரோப்பிய நட்பு நாடுகள் குறைந்தது 150 கவச வாகனங்களை கொடுத்து உதவ உறுதியளித்துள்ளன. எனினும் தமது தேவைக்கு ஈடாக அமையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நட்பு நாடுகளால் வழங்குவதாக உறுதியளித்துள்ள கவச வாகனங்கள் தாமதமாக வந்து சேரக்கூடும் என்றும் அஞ்சுவதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். சுவிஸ் சொத்துக்களின் உரிமையாளர்களுக்கு அதிர்ச்சி செய்தி. சுவிட்சர்லாந்தில் அடமான விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. 10 வருட நிலையான விகித அடமானத்துக்கு 2022 விலையினை விட 2 மடங்கு அதிகமாக செலுத்த வேண்டும் என்றும் மாநிலின் நுகர்வோர் தளம் தெரிவித்துள்ளது. சிறுத்தை 2 டேங்கிகளை ஜெர்மனிக்கு அனுப்பும் நோவே. நோவே சிறுத்தை 2 டேங்கிகளை ஜெர்மனுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளது. சிறுத்தை 2 போர் டேங்கிகள் உக்ரைனுக்கு உதவியாக அனுப்பப்படும் என்று நோவே நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். பல நாடுகள் உக்ரைனுக்கு டேங்கிகளை அனுப்புவதாக அறிவித்ததை அடுத்து இந்த முடிவும் எடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றியத்தின் தடைகளை மீறிய ரஷ்ய அமைப்புகள். டென்மார்க்கில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகளை 2 ரஷ்ய அமைப்புகள் மீறியதாக வணிக ஆணையம் சந்தித்துள்ளது. டென்மார்க்கில் இயங்கும் 2 அமைப்புகளின் சொத்துக்கள் நார்டிக் நாட்டில் முடக்கப்பட்டுள்ளன. வணிக ஆணையம் ரஷ்ய நிறுவனங்கள் குறித்து செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.